ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழகம் முழுவதும் மானிய விலையில் வேளாண் கருவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் முக்கியமான மாற்றம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். வேளாண்மை பொறியியல் துறையின் மூலம் வேளாண் இயந்திரமாக்குதல் திட்டத்தில் பெருமளவில் தமிழகத்தில் செயல்பட்டு வரும் நிலையில் மானிய விலையில் வேளாண் இயந்திரம் வழங்குவதில் புதிய மாற்றம் கொண்டுள்ளதாக வேளாண் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் வேளாண் நிதிநிலை அறிக்கை 2023-24 அறிவித்தபடி சிறு குறு விவசாயிகள் சிறிய வேளாண் இயந்திரங்களை மானியத்தில் பெற்று பயன்பெறும் நோக்கத்தில் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்ட கிராம விவசாயிகளுக்கு 5000 பவர் டில்லர்கள் விசைக்களை எடுப்பான்கள் கருவிகளை மானியத்தில் வழங்க இலக்குகள் ஒதுக்கப்பட்டு உழவன் செயலி வாயிலாக இணைய வழியில் பயனாளர்கள் பதிவு செய்யப்பட்டு வருகின்றனர். இதுவரை உள்ள நடைமுறையில் விவசாயிகள் மானியத்தில் வேளாண் இயந்திரங்களை பெறுவதற்கு வேளாண் இயந்திரங்களுக்கான முழு தொகையும், அதாவது மானியத் தொகையும், விவசாயிகளின் பங்களிப்பு தொகையில் செலுத்தி இயந்திரங்களை வாங்கிய பின்பு மானியமானது விவசாயிகளுக்கு பின்னுக்கு முறையில் வழங்கப்பட்டு வந்தது. மேலும் இதனால் மொத்த தொகையினை வங்கிகளில் கடனாக பெறுவதில் வங்கிகளில் உள்ள சிக்கலான நடைமுறைகளினால் காலதாமதம் ஏற்படுகிறது. வங்கிகளில் கடன் வாங்கிய பின் மானியத்துக்கும் சேர்த்து விவசாயிகள் வட்டித்தொகையினை செலுத்த வேண்டியிருக்கிறது. சிறு குறு விவசாயிகள் வேளாண் இயந்திரங்களுக்காகும் மொத்த தொகையினை திரட்டுவதற்கு காலதாமதமாகும் நிலையில் வசதி குறைந்த ஏழை எளிய விவசாயிகள் வேளாண் இயந்திரங்களை மானியத்தில் பெறுவது அவர்களுக்கு எட்டாக்கணியே இருக்கிறது. எனவே தற்போதுள்ள நடைமுறை மாற்றப்பட்டு விவசாயிகள் தங்களின் பங்களிப்பு தொகையை மட்டும் இயந்திரக்கான மொத்த தொகையிலிருந்து மானிய தொகையை கழித்து மீதமுள்ள தொகையை நேரடியாக வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு அல்லது விநியோகஸ்தர்களுக்கு செலுத்தினால் போதும். பவர் டில்லர்கள் வாங்கிட 50% மானிய விலையில் 85,000 விசைக்களையெடுப்பான்கள் வாங்கிட அதிகபட்ச மானிய தொகையான 63,000 இதர விவசாயிகளுக்கு பவர் டில்லர் வாங்கிட 40% மானியத்தில் 70,000 வழங்கப்படுகிறது. இதற்கான தொகையினை இணைய வழியிலோ நெஃப்ட், ஆர்டிசிஜி அல்லது டிடி வழியாகவோ சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் பெயர்களில் எடுத்து இந்த கருவிகளை பெற்றுக்கொள்ளலாம்.